அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிடுப்பா என்ன மேனேஜர் சார் என்ன ஆளையகாரா அது ரொம்ப பிஸி நீங்க ஆசையா வர சொன்னீங்கனே ஆமா ஆமா உட்காருங்க மணி இங்க வா யார் வந்திருக்காங்க பாரு மேனேஜர் பேங்க் மேனேஜர் சார் நான் கேட்டேன் அந்த லோன் விஷயமா அது ஒண்ணும் கவலை இல்ல என்ன ஓகேதான் நீங்க நின்னு நிதானமா சிச்சி உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம் மணி என்ன வேணுமோ கவனி சரி அப்ப நான் வரட்டுங்களா போட மேனேஜர் சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சூடானா இருக்கு நீங்க சொல்லுங்க சார் ஐஸ்கிரீம் கூட சூடா தரேன் என்ன இருக்குன்னு கேட்டேன் இட்லி வடை பொங்கல் பூரி சட்னி சாம்பார் ரவா தோசை மசால் தோசை நீங்க என்ன சாப்பிடுறீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க ஒன்ஸ் மோர் சொல்லுங்க ராக்கிங் பண்ணாதீங்க சார் என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க பசிக்கல வே 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 சார் இருந்தாலும் ரெண்டு செட் தோசை ரெண்டு செட் மசால் தோசை ரெண்டு செட் வடை ரெண்டு செட் பொங்கல் இது கூட சூடா கொஞ்சம் காபி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு என்ன சாப்பிடாம பாத்திட்டே இருக்கேன் சார் சாப்பிடடே மாமணி சரி சார் சார் எடுத்துட்டு வாங்க எஸ் சார் பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேவா டேய் வாட்ச்மேனா நீ பேங்க்ல மேனேஜர் நீ என்கிட்ட புருடா உடுறியா இருடி என்னது ஐட்டம்ஸ் ஏன் அங்க வைக்கிறீங்க எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்புறம் மணி காலிஃப்ளவர் ஊத்தாப்போ ஒரு பாசல் எடுத்து வாங்க காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன் என்ன காலிஃப்ளவர் என்னது பில் வாட் இஸ் திஸ் மணி இந்த பில் நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா எப்படி சார் சொல்றீங்க நான் யாரு பேங்க் மேனேஜர் என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா ஐயா உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட் காக்கி சட்டை தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா என்ன சொல்றேன் லுக் ஐயோ லுக் திஸ் மேன் யூ யா யூ யா கெட் அப் கெட் அப் அஞ்சு அங்க என்ன கோல்மால் பண்ணீங்க இங்க பாரு இந்த கசமுசம் எல்லாம் வேண்டாம் எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ் 50 நான் எங்க போ அண்ணே உங்களுக்கு 50 ரூபாய் என்ன 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது 50 லட்சமா என்னப்பா சொல்ற அண்ணே லாட்டரி டிக்கெட் இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு அது நமக்கு விழுந்துச்சு உங்களுக்கு 50 லட்சம் எனக்கு 50 லட்சம் விழல என்ன அண்ணே அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம் சொல்லாதீங்கனே நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் சரி குடு இந்தாங்க சூடா என்ன இருக்குப்பா இப்பத்திக்கு சூடா நான் தான் இருக்கிறேன் ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க அது என்னடா ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க கரெக்டா சொல்றியப்பா ஓ அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா இந்தா குடிக்காத குடிச்சு பாடுவா சர்வர் சர்வர்னு கூப்பிடாதீங்க மரியாதையா கூப்பிடுங்க ஏங்க சர்வர்னு இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன் என் பேரு தமிழ்மணி மணின்னு கூப்பிடுங்க ஓஹோ மணின்னு எனக்கு ஒரு காஃபி கொடுங்க இதுக்கு தான் இவ்வளவா சரியான திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க இந்த ஆளு அப்படிதான் வர்ற கஷ்டமே கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான் சாப்பிடுற என்ன சார் 3.5 ரூபாய் இருக்கு அவ்வளவுதானே பில்லு
அது எங்களுக்கு தெரிய டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க வெளியில போர்டே போட்டுருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பெரும் வியாதிஸ்தருக்கு கொடுத்தா உள்ள வரக்கூடாதுன்னு வெளியே போர்டு போட்டுருக்கு நீ எப்படா வந்த முதலாளி நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமானு கேட்ட அவர் காதுல டிப்ஸ் ஓடுச்சு டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் யோ உன்ன பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைன்ட் வந்திருக்கு இன்னைக்கு தான் நீ கையங்களமா அப்படி பட்டிருக்க இது உனக்கு கடைசி வாணி இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வெச்சுக்க நீ அன்னைக்கே டிஸ்மிஸ் சார் சார் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நடக்கும் மாதிரி நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க எனக்கு கெட்ட சார் இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார் இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும் அப்புறம் போயிட்டு வந்துடுவாங்க அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு கிடைச்சிருக்கு இத பார்த்து தனரேகைன்னு சொல்லாதரா சார் உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது என் வீட்டுல கதவே இல்ல வேட்டி தான் தொங்க விட்டுருக்கேன் அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருங்க அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தாண்டா சார் நல்லது நடக்கிறப்ப அத புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும் நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் மணினே மணினே வாங்க மேனேஜர் சார் என்ன அடுப்புல கிடுப்புல போட்டு என்ன மேனேஜர் சார் சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா சொல்லுங்க மணி இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணலாம் டேய் தோசைக்கல் தலையா இன்னைக்கு மொத்தமா உங்க தகராறு பண்ண போறேன்டா தமிழ் மணி நான் தமிழ் மணி இல்லடா இங்கிலீஷ் மணிடா MONEYடா எங்களுக்கு லாட்டரியில ஒரு கோடி விழுந்திருக்குடா ஒரு கோடியா உனக்கு தெரு கோடியே தெரியாது அப்புறம் ஒரு கோடி எப்படா தெரியும் டப்சா கண்ணா மேனேஜர் சார் என்ன அவர் மேனேஜர் இல்லடா வாட்ச்மேன்ரா வாட்ச்மேனோ இனிமே அவர் வாட்ச்மேனும் இல்ல நான் சர்வரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் கோடிஸ் வர்றதுடா நீ எப்பவும் போல பில்ல கம்பீரியே குத்திட்டு ஓ ஹோட்டலுக்கு ஏத்தா அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறடா டேய் தோசைக்கல்ல டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னலடா இந்தாடா 2 ரூபாய் சிப்ஸ் டேக்கிட்ரா ஓ ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதரா பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்காரா 2 ரூபாய் செல்லால நோட்ல கொஞ்சம் ஃபிலிம் தூளுக்கும் SG 119551 கங்கிராச்சுலேஷன்ஸ் உட்காருங்க ரொம்ப நன்றிங்க ஐயா செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது அதனால தான் இந்த டிலே ஒரு கோடி ரூபாய் நீங்க மனசு மாறிடாதீங்க கூட
இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க யானை எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வையே, வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன். இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி, நாங்க எழுந்திருச்சு உடனே பாட்டு வாசிக்கணும். டேய் பழைய இந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டை வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. நமஸ்காரம் ஏஜென்ட். ஏஜென்ட்னா கோட் டை எல்லாம் போட்டுப்பாரு, இவர் சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, கார் தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்றதா. அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு விஷயத்துக்கு வருவோம் சார்? அந்த ஒரு கோடி, ஒரு கோடி அந்த லாட்டரி. ஆமா, ஒரு கோடி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த ஒரு கோடி ரூபாய் பத்தி தாங்க பேச வந்தோம். இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும். அந்த ஒரு கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா? முடியாது, இந்த பேங்க்ல தான டெபாசிட் பண்ண முடியும். அத தாங்க நாங்களும் சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லி விட்டாரு. ஏஜென்டா? அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். ஒரு பேங்க்ல எப்படா ரெண்டு ஏஜென்ட் இருக்க முடியும்? ரெண்டு பேங்க் ரெண்டு ஏஜென்ட். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா மூணு பேங்க் மூணு ஏஜென்ட், ரெண்டு பேரும் தனித்தனியா வந்தா நாலு பேங்க் நாலு ஏஜென்ட். என்னப்பா இவன் வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய் அவுட் சைடு ஹவ் மெனி பீப்பிள் வெயிட்டிங், இவன் ஆஃப் பண்ணு பா. அண்ணே யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சார் லாட்டரி இல்ல, ஒரு கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். மிஸ்டர் நல்லா கேளுங்க, இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு, இவருக்கு தான் அந்த ஒரு கோடி ரூபாய். ஐயோ சார் பரவாயில்ல சார், டூப்ளிகேட்டா இருந்தேன்னா ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா சார்? ப்ளீஸ் இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்யறீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா? இல்ல பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்யறீங்களா? அவன் நக்கலை பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய் ஒரு கோடி ரூபாய்க்கு பெட் ஏத்தினாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர் இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க முடியாது, ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது சார். நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 மினிட் 1 டயலாக். டேய் உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு. ஒரு கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த ஒரு கோடி நீ கேட்க மாட்டீங்க. ஐ வில் கால் தி போலீஸ். ஓடுங்க. அண்ணே அப்பா, ரைட் சைடுல யானை படுத்துருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிரும், லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வச்சிருவானுங்க, அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ ஓடுங்க. ஓடுங்க.